सदाकृति यशवाकृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान धन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवुक्तिमधीमहे यदुत्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। न्यायस्मृतिप्रभृतिभिः भवताग्निसृष्टैः वेदोपब्रह्मणविधा उचितैरुपायैः श्रुत्यर्थमर्थमिव भानुकरैर्विभेदुः त्वद्भक्तिभावितविकल्मषसे मुषीकाः। ஸ்ரீவைகுண்டஸ்தலத்தில் 15வது ஸ்லோகம், அதன் பொருளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு 2 ஸ்லோகங்கள்னாலே எம்பெருமானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிய முடியாதவர்கள் 2 வகுப்பினர் என்று சொன்னார். அதில் ஒரு வகுப்பு வேத பாக்கியர்கள், வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்காமல் வேதத்துக்கு புறம்பாக பிரமாணமாக அங்கீகரிச்சா தானே அதை பற்றி சொல்லறதுக்கு, அதில் சொல்லியிருக்கிறத பற்றி விசாரப்பட முடியும். வேதம் சொல்றது எதுவுமே பிரமாணம் இல்லை, அது ஏற்புடையதல்ல என்று தீர்மானம் பண்ணி தன்னுடைய எண்ணங்களில் எப்படி நினைக்கிறார்களோ அப்படி சில கற்பனைகளை சொல்றவா பௌத்தாள் ஜெயினாள் சார்வாக்கள் இப்படி இப்படிப்பட்டவர்கள்லாம் அவளால் பரபிரம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்றது சத்தியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம், வேதத்தை பிரமாணமாக அங்கீகாரம் பண்ணிட்டு குதிருஷ்டிகள் சில பேர் விபரீதார்த்தங்களை சொல்கிறார். அப்படி விபரீதார்த்தங்களை சொல்லச்சே அவளாலேயும் வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டு வைதிகர்னு பேர் வச்சுண்டு கூட அவளாலேயும் அந்த எந்த பலமோ அந்த பரபிரம்ம பிராப்தி ரூபமான பகவத் கைங்கரிய ரூபமான பலனை அடைய முடியாது போயிடுறதுன்றது தான் சித்தம். எப்படியா இருந்தா என்ன, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றேன். ஒருத்தனுக்கு ரொம்ப தாகமா இருந்துருக்கு, தாகமா இருந்துருக்கிறவன் எங்கேயோ இருக்கிற காணல் நீரை பார்த்து அதில் தீர்த்தம் சாப்பிடணுன்ட்டு போகிறான். வழியில் சிங்கம் புலி அடிச்சு போட்டு விடுறது, அவன் போயிடுறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு மடு இருக்கு, அந்த மடுவில் போய் இறங்கி தீர்த்தம் சாப்பிடணுன்ட்டு போகிறான். அதில் முதல்ல இழுத்தும் போயிடுறது. இப்போ தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு போனவனும் ஒன்று தான், தீர்த்தம் இல்லாத இடத்துக்கு பிரமிச்சுட்டு போய் போனவனும் ஒன்று தான், ரெண்டு பேரும் மாண்டு போயிட்டார்கள். அதே மாதிரி தான் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காத ஜெயின பௌத்தாலும் ஒன்று தான், வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டு விபரீதார்த்தம் சொல்கிற குதிருஷ்டிகளும் ஒன்று தான்றத இது வரைக்கும் நிரூபணம் பண்ணிட்டார். இப்போ இதுக்கு மேலே ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் ஏற்படுறது. இப்போ வேதத்தினுடைய அர்த்தங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுனா வெறும் டிக்ஷனரி பார்த்து அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியுமா, இதில் முன்ன பின்ன ஏற்கனவே உபக்கிரமம் உபசம்ஹாரம் பிரகரணம் இப்படிலாம் எத்தனையோ விஷயங்கள் உள்ளன வேத வாக்கியங்களுக்கு அர்த்த நிர்ணயம் பண்ணுறதுக்கு. இந்த வாக்கியத்தினால இந்த அர்த்தம்தான் சொல்லப்படுகிறதுன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் உள்ளன. அப்படி இருக்கச்சே வேதத்தை அத்தியனம் பண்ண மாத்திரத்தினால அர்த்தம் தெரிஞ்சு போயிட போகிறதா, வேதத்தினுடைய அர்த்தத்தை வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலன்னாக்க பரபிரம்ம ஸ்வரூபத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா, இப்போ அந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது, இப்படிலாம் பல சந்தேகங்கள் நமக்கு வருது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் ஆழ்வான்.
न्यायस्मृति प्रभृतिभिः भवता विसृष्टैः वेदोपब्रह्मण विधा उचितैरुपायैः श्रुत्यर्थम् अर्थमिव भानुकरैर्विभेदुः सत्वक्तिभावित विकल्प विकल्मषे मुषीकाः त्वद्भक्ति भावित विकल्मष से मुषीकाः என்று சொல்றார். யாருக்கெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்களுடைய உண்மையான பொருள் விளங்கும் என்று கேட்டா, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பரமபக்தியோடு எழுந்துள்ள இருந்துருக்கு இருக்கிறவாளோ, அப்படி அந்த எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தியினால, அந்த எம்பெருமானுக்கு சேவையினால, பகவத் சேவையினால, அச்சாமூர்த்திகளை சேவிக்கிறதுனால, அச்சாமூர்த்திகளுக்கு கைங்கரியம் பண்றதுனால, பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றதுனால, விகல்மஷ சேமுஷிகான்னு சொல்லி சொல்ற, இதனால இவா மனசுல கலக்கங்கள் எல்லாம் போயிடுறதான். அந்த கலக்கங்கள்லாம் போய் இருக்கிற ஞானத்தை உடையவர்கள் என்று சொல்ற. இப்ப எல்லாத்த காட்டிலும் பிரதானமானது ஸ்ருத்தியர்த்தங்களை, அதாவது ஸ்ருதி வாக்கியங்களுடைய உண்மையான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க, அதுக்கு முக்கியமான விஷயம் பகவத் பக்தி வேணும், பாகவத பக்தி வேணும். இப்படி பகவத் பக்தியும் பாகவத பக்தியும் யாருக்கெல்லாம் இருக்கோ அவாதான் ஸ்ருதி வாக்கியங்களுடைய உண்மை பொருளை அறியக்கூடியவர்களாக திகழ்கின்றார்கள் என்று அர்த்தம் அது. சரி, அவ மாத்திரம் எப்படி தீர்மானம் பண்ணுவா இப்படி இருக்கிறவா என்று அடுத்த கேள்வி வருது. அதுக்குதான் இப்ப சமாதானம் சொல்ல போறேன். அதுக்கு முன்ன சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். ஸ்ருத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லச்சே, வேதத்துல பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டு பாகங்களாக அர்த்தங்கள் சொல்லுவா. பூர்வபாகம்ன்றது கர்மகாண்டம்னு சொல்லுவா, உத்தரபாகத்தை பிரம்மகாண்டம்னு சொல்லுவா. உத்தரபாகம் தான் வேதாந்தம்னு சொல்றது, வேதத்தினுடைய அந்தம் இறுதி பகுதியாக சொல்லப்படுகின்ற உபனிஷத் பாகங்கள். இந்த உபனிஷத் பாகங்களுக்கு அர்த்தம் அது பிரம்ம பிரதிபாத்தியமான பிரம்மத்தை சொல்ற பாகம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதாந்த சாஸ்திரம்ன்றது ஒரே சாஸ்திரம், அதாவது பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சைன்னு ரெண்டு சாஸ்திரம் இல்லை. மீமாம்சா சாஸ்திரம் அதாதோ தர்ம ஜிஜ்ஞாசையே தியாரப்ய அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் இத்தேவமந்தம் சங்கதி விசேஷேன விசிஷ்டக்கிரமம்னு சொல்லி சொல்றது. மீமாம்சா சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம்னா என்னது என்று கேட்ட, ஸ்ருத்தியர்த்தங்களுக்கு அதை விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ற இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு இந்த அர்த்தம்தான்னு விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ற சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரத்துக்கு மீமாம்சா சாஸ்திரம்னு பேரு. அந்த மீமாம்சா சாஸ்திரத்துல பூர்வ மீமாம்ச உத்தர மீமாம்ச இது ரெண்டும் வேற வேற சாஸ்திரம்னு மீதி பேர்லாம் சொல்ற. நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல ரெண்டு சாஸ்திரமும் பூர்வ மீமாம்ச உத்தர மீமாம்ச ரெண்டுமா சேர்ந்து ஒரே சாஸ்திரம் தான் மீமாம்சா சாஸ்திரம் தான் ஐக்கிய சாஸ்திரியம்னு சொல்றது. இதுதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல சித்தாந்தம் பண்ணிருக்கார். இப்ப இது ரெண்டுமா சேர்ந்து ஒரே சாஸ்திரம்னு சொல்லச்சே, பூர்வ மீமாம்சை இல்ல கர்ம பிரதிபாதனமான இப்படி யாகாதிகளை அனுஷ்டானம் பண்ணச்சு, எப்படி அனுஷ்டானம் பண்றதுன்றதுக்கு அந்த வேத வாக்கியங்களை கொண்டுதான் தீர்மானம் பண்ணணும். அந்த அனுஷ்டானம் பண்ணச்சு அந்த ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு தீர்மானம் பண்றது இந்த கர்மானுஷ்டானத்தை, அது அந்த பாகத்தை தெரிவிக்கிறது அது கர்மகாண்டம்னு சொல்லி சொல்லுவோம். பிரம்மகாண்டம்னு சொல்லச்சு உபனிஷத் வாக்கியங்களுக்கு தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இப்படி எல்லாம் பல வாக்கியங்கள்லாம் உள்ளன, சர்வம் கல்விதம் பிரம்மா இப்படி எல்லாம் பல வாக்கியங்கள்லாம் உள்ளன. அந்த வாக்கியங்களுக்கெல்லாம்
எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு தீர்மானம் பண்றது பிரம்மமீமாம்சைன்னு சொல்லக்கூடிய உத்தரமீமாம்சை. இப்படி ரெண்டுமா சேர்ந்து ஒரே சாஸ்திரம் தான் நம்ம பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஸ்ருதிகள்ல பிரம்மகாண்டத்தினால தெரிவிக்கிறது என்ன, கர்மகாண்டத்தினால தெரிவிக்கிறது என்ன? பெருமாளுக்கு ஆராதனம், ஆராதனத்தினால ஆராதிக்கப்படுபவர் என்று ரெண்டு. அந்த பகவத் ஆராதன ரூபமான ஒவ்வொரு கர்மாவுமே பகவத் ஆராதன ரூபமாக திகழ்கின்றது. அப்படி இருக்கச்சே அந்த ஆராதனத்துல ஆராத்தியம், ஆராதிக்கப்படுபவர் யாருன்றத தீர்மானம் பண்றது பிரம்மமீமாம்சை. அந்த ஆராதனம் எப்படி பண்றதுன்றத தீர்மானம் பண்றது கர்மமீமாம்சை. ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாஹ என்பதாக சொல்றது. பெருமாள் தான் ஆத்ம சகான்றதுனால பரமாத்மாவை சொல்றோம், பிரம்மத்தை சொல்றோம். அந்த சகா அந்த பரமாத்மாவானவர், அவர் தான் ஆத்மாவாக திகழ்கின்றேர். அங்கான் அந்யா தேவதாஹ, அந்யா தேவதாஹ, பெருமாள் தவிர மீதி தேவதைகள் எல்லாரும் இந்த ஆத்மாவாக இருக்கின்ற வஸ்துக்கு அவர்கள்லாம் அங்கமாக சரீரமாக திகழ்கின்றனர். நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே சரீர சரீரி பாவத்தை தான் சொல்றது. பரமாத்மா சகல வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்க, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே, சேத்தனங்கள்ன்றது ஜீவாத்மாக்கள், அச்சேத்தனம்னு சொல்லக்கூடியவை நாம பார்க்கிற எல்லாமே, இது எல்லாமே ஈஸ்வரனுக்கு சரீரமாக திகழ்கின்றன. அதுதான் ஆத்மா அங்கான் என்யா தேவதாஹ என்பதாக சாஸ்திரம் சொல்றது. இப்போ இப்ப அக்னி இந்திரன் முதலிய தேவதைகளை தானே இந்த கர்மகாண்டத்துல சொல்ற யாகங்கள்ல ஆராதிக்கிறோம் நாம. அந்த ஆராதிக்கச்சே அக்னி இந்திரன் முதலிய தேவதைகள் எல்லாருமே எம்பெருமானுக்கு அவயவ பூதர்களாக சரீரமாக திகழ்கின்றனர். ஆத்மாவாக இருந்திருக்கிறவர் பெருமாள் தான். நாம பண்ற ஆகுதி எல்லாம் அக்னி இந்திரன் இந்த தேவதைகளுக்கு போல இவாளுக்கு போகல, இவாளுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற ஈஸ்வரனுக்கு தான் போறது, பெருமாளுக்கு தான் போறதுன்ற எண்ணத்தோட நாம ஒவ்வொரு கர்மாவையும் அனுஷ்டிக்கணும்ன்றது தான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கர்ம மீமாம்சை பிரம்ம மீமாம்சை என்று இந்த மீமாம்சா சாஸ்திரமே இதுக்காகவே ஏற்பட்டது. ஏ யஜந்தி பிதரும் தேவான் பிராமணான் சகுதாசனானே சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமே வயஜந்தி தே. ஏ யஜந்தி பிதரும் தேவான், யார் பிதர்களை ஆராதிக்கிறதா இருந்தாலும் சரி, தேவதைகளை ஆராதிக்கிறதா இருந்தாலும் சரி, பிராமணான் பிராமணாவை சர்வா தேவதாஹான்னு சொல்றது, பிரத்யட்சமாக இருந்திருக்கிறவா எத் பிரத்யட்சம்னு சொல்றது, தேவதைகள்லாம் கண்ணுக்கு புலப்படாதவர்களாக இருந்திருக்கா. ஏதேவை தேவாகான இந்த பிராமணர்கள் தான் நம்ம கண்ணுக்கு புலப்படுகின்ற பிரத்யட்சமான தேவதைகள். ஆகையால பிராமணாராதனமும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பிராமணர்களை ஆராதனம் பண்ணாலும் சரி, அக்னி பகவானை ஆராதித்தாலும் சரி, யாரை ஆராதித்தாலும் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ ஏஜந்தீதே. அவனா நினைச்சிருக்கலாம் பிதர்களை ஆராதிக்கிறேன், தேவதைகளை ஆராதிக்கிறேன், பிராமணால நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த ஆராதனத்துக்கு விஷயமாறுது யாருன்னு கேட்ட சாட்சாத் விஷ்ணுதான் என்றுதான் இத தெரியப்படுத்துறது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை கொண்டுதான் இப்படிப்பட்ட நிர்ணயத்தை நம்மளால பண்ண முடியும். இப்போ இப்படி பரபிரம்ம ரூபமான ஆராதனங்கள்ல வரச்சே, அதாவது பரபிரம்ம ஆராதன ரூபமாக இருந்திருக்கிற கர்மாக்கள்ல
எந்த அம்சத்தை நாம ஏற்றுக்கொள்ளணும் எந்த அம்சத்தை விட்டுணும் என்பதை தீர்மானம் பண்றதுதான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை கொண்டு சாஸ்திரமாகிற கண்ணை கொண்டு நாம் ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை பார்த்தோமானாக்க ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோமானா அது நன்கு விளங்கும். இப்படிதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை நிர்ணயம் பண்ற நியாய ஸ்மிருதி பிரபிருதிபிஹி பவதா விசிருஷ்டைஹி பவதா நிசிருஷ்டைஹின்னு சொல்ற. இப்ப என்னன்னா ஒரு ஆக்ஷேபம் வருது இந்த இடத்துல. கர்மகாண்டத்தினால சொல்லச்சே எஜேத ஸ்வர்க காமஹா அப்படின்னு சொல்லிருக்கு. சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறவ யாகத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி சில தானங்கள்லாம் பண்ணாக்க சில பலன்கள் ஏற்படும்னு சொல்லிருக்கு. பிரம்ம பிரதிபாத்தியமாக இருக்கிற சாஸ்திரங்கள்லையோ அந்த வேத வாக்கியங்கள்லையோ உபாசனம் தான் பண்ணணும் தியானம் தான் பண்ணணும்னு எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப இந்த கர்மாக்களுக்கும் பரபிரம்மத்தை அடைவதாகிற பரம புருஷார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம், இதை நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது பகவத் பக்தாளாக இருந்திருக்கிறவாளையே ரெண்டு மூணு விதமாக வகுப்பாக பிரிக்கலாம். பகவத் பக்தாளாக இருந்திருக்கா அவ இன்னும் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களையும் விரும்புபவர்களாக இருக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது சில பேர் எப்படி இருப்பா என்ன கேட்டோம்னாக்க உபாசனம் பண்றது பெருமாளை உபாசனம் பண்ணி அது மூலமாக பக்தி யோகம் பண்ணி அது மூலமாக பெருமாளை அடைவதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறவா சில பேர். இன்னும் சில பேர் உபாசனம் பண்றதுக்கு ஞானமோ சக்தியோ இல்லாமல் ஆனா பகவத் கைங்கரியத்துல மாத்திரம் ஆசையோடு இருந்திருக்கிறவான்னு சில பேர் இருக்கா. அவளுக்காக ஏற்பட்டது பிரபத்தின்ற சொல்லக்கூடியது. இப்படி மூணு வகுப்பு. இந்த மூணு வகுப்பினருக்கும் இந்த கர்மாக்களால என்ன பிரயோஜனம், கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுனால என்ன பிரயோஜனம். முதல் வகுப்பு சொர்க்காதி பலன்களையும் இந்த லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்களையும் விரும்புறவர்களாக இருக்கிறவான்னு சொல்றோம். அப்போ சொர்க்காதி பலன்களையோ இந்த லோகத்துல வாயவிக்கு சுவேதமால பேத பூத்திகா மகான்னு சொல்லி இந்த லோகத்திலேயே ஐஸ்வர்யத்தையும் விரும்புறவாளாக இருக்கிறவாளுக்கு இந்த முதல் வகுப்பினருக்கு அந்தந்த யாகங்களை அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணான்னாக்க அந்தந்த பலன் கிடைச்சிடுறது. சொர்க்கரூபமான பலன் வேணும்னா சொர்க்க பலன் கிடைக்கிறது, ஐஸ்வர்ய ரூபமான பலன் வேணும்னா ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, சத்ருவதம் வேணும்னாலும் அதுவும் கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் இந்த கர்மகாண்டத்துல இடம் இருந்துருக்கு. இந்த கர்மாக்களை பகவத் ஆராதன ரூபமாக அனுஷ்டானம் பண்ணவானாலும் பலத்துல வரச்சே அந்தந்த பலம் வேணும்னு ஆசைப்பட்டு நாம அந்த கைங்கரியத்தை பண்ணவானாக்க அந்த அந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சமானாக்க அந்தந்த பலன் கிடைக்கும். ஆகையால கர்மாக்களை பத்தி அவ தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாயிடுத்து ஒண்ணு. ரெண்டாவது கேட்டகரி பக்தியோகம் பண்ணி பெருமாளை அடையணும்னு நினைக்கிறவ அவளுக்கும் வர்ணாசிரம தர்மங்கள் இது கண்டிப்பா பண்ணி ஆகணும். அவளுக்கு அது அங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தியோகத்துக்கு அங்கமாக வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால யாக யஜ்ஞாதிகள் அந்த பக்தியோகம் பண்றவாளும் அனுஷ்டிக்கணும்னு ஏற்படுறது. எப்படி அனுஷ்டிக்கிறதுன்னு வரச்சே அது பகவத் ஆராதன ரூபமாக அவ அனுஷ்டிக்கிறா, அது பக்தியோகத்துக்கு அங்கமாக அனுஷ்டிக்கிறா. இதுக்காக கர்மானுஷ்டானத்தை பத்தி எப்படி இப்படி எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு அவளும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுறது. மூணாவது கேட்டகரி பிரபன்னர். இவா கர்மயோக ஞான யோக பக்தியோகம் பண்ணுவதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்கள். இப்படி சாமர்த்தியம் இல்லாத இருந்து அதனாலதான் இவெல்லாம் வந்து சரணாகதியே அனுஷ்டிக்கிறார். இப்ப சரணாகதிய அனுஷ்டிச்சாலும் கூட நித்திய நைமித்திக கர்மாக்களை நாம நிச்சயமாகவோ ஒரு கால
ஒரு விசேஷத்தை குறித்தோ செய்ய வேண்டிய கர்மாக்களை இவனும் அனுஷ்டிக்கணும். இவன் எப்படி அனுஷ்டிக்கிறான்னா, கைங்கரிய ரூபமாக, பகவத் கைங்கரிய ரூபமாக, ஆஜ்யா கைங்கரிய ரூபமாக, அனுஜா கைங்கரிய ரூபமாக இவா இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறான். இவாளும் இந்த கர்மாக்களை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு இவாளும் தெரிஞ்சுக்கணும். இப்படி கர்மானுஷ்டானம்ன்றது எல்லாருக்கும் பொதுவாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த கர்மானுஷ்டானம் பண்ணச்சே அது வந்து பகவத் ஆராதன ரூபமாக போயிட்டபடினால அந்த ஆராதனத்துல ஆராதிக்கப்படுபவர் யாருன்றத நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப கர்மாவனுடைய ஸ்வரூபமும் தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் தெரிஞ்சுக்கிறது, ரெண்டையும் தெரியப்படுத்துறது வேதம்தான். ஆகையால வேதத்துக்கு வேதாட்சங்களை உணர்வதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் அபார்த்தங்களை அதாவது விபரீதமா புரிஞ்சுக்காமல் பிராமணிக்கமான அர்த்தங்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும்ன்ற வரைக்கும் சரியா போயிட்டு. இப்ப இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றேன், அதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிற ஒரு விஷயம். எப்படி அந்த வேத பாகங்களுடைய அர்த்தத்தை தெரியறது தெரிஞ்சுக்கிறது, ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை அப்படியே அதுதான் ஸ்ருதின்னு வரைச்சே அதுக்கு மறைன்னு பேரு. மறைனாக்க அந்த சொல்ல வேண்டிய அர்த்தங்களை சுவியக்தமாக வெளிப்படையாக சொல்லாமல் மறைச்சு சொல்றதுனாலதான் அதுக்கு மறைன்னு பேர் இருக்கு. இப்ப மறையினுடைய அர்த்தத்தை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது, நமக்கு அவ்வளவு தூரம் புத்தி இருந்துருக்கா, என்னதான் பக்தி இருந்தாலும் கூட அதை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டேன். அப்பா நமக்கெல்லாம் அந்த ஸ்ருதி அர்த்தங்களை ஸ்ருதிகள் வாக்கியங்களுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பெருமாளே சில சகாயங்களை பண்ணிருக்கிறான். நியாய ஸ்மிருதி பிரபுதிபிஹி பவதா நிசிருஷ்டைஹி, நியாய ஸ்மிருதி பிரபுதிபிஹி வேதோபிரம்மண விதா விசிதை ருபாயைஹி. நியாயம் தர்க்கம் மீமாம்சை முதலிய சாஸ்திரங்கள், ஸ்மிருதி பிரபிருதிபிகி மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி இப்படி மகர்ஷிகளாலே இயற்றப்பட்ட ஸ்மிருதிகள், இவைகள் எல்லாமே பவதா நிசிருஷ்டைஹி பெருமாளாலே இப்படி ஆகட்டும் என்று அருளி செய்யப்பட்டவை தான். பெருமாள் தான் வியாசரதம் வாசர் மனு முதலிய மகான்களுடைய அவளிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி இப்படி அந்த ஸ்மிருதிகள் எல்லாம் அவர் படைத்தேர் என்பதுதான் அர்த்தம். இதை வேதோப பிரம்மணம் என்றதாக சொல்றது. உபபிரம்மணம் உபபிரம்மணம்னா முக்தார்த்த விசதீகாரகா அனுத்தார்த்தாந்தர போதனம் உபபிரம்மண வித்யாகு மன்வாதி ஸ்மிருதையோ யதா. வேதத்துல சுருங்க சொல்லப்பட்ட விஷயத்த விரிவாக சொல்றது உபபிரம்மணத்தினுடைய காரியம். அனுத்த அர்த்தாந்தர போதம் வேதத்துல இது சொல்லணும்ன்றது இல்லாத, இப்ப அதுல வியக்தமா சொல்லப்படாத பொருள்களை சொல்லப்படாத விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துறது நாம அறியும்படியாக பண்றது இருக்க, இதுதான் உபபிரம்மணத்தினுடைய காரியம். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபிரம்மேதுன்னு சொல்ற இந்த ஸ்மிருதிகள்ல பார்த்தோம்னா எதுவுமே மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி இந்த மாதிரி ஸ்மிருதிகள்லாம் நிறைய இருக்கு. இந்த ஸ்மிருதிகள்ல ஒரு விஷயம், அதாவது பிரம்ம விஷயம் மாத்திரம் சொல்லல, லௌகிகமான விவகாரங்கள் இது தப்பு பண்ணா என்ன பிராயஷ்சித்தம், விவகார அத்தியாயம் பிராயஷ்சித்த காண்டம் அப்படின்னெல்லாம் அதுல இருந்துருக்கு. இதுக்கு என்ன பிராயஷ்சித்தம், எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்கு. அதெல்லாம் இந்த உலக வழக்குல நாம நடந்து கொள்வதற்கும்
எப்படி நடந்து கொள்வதற்கும் மூலமாக இருக்கிறது ஸ்மிருதிகள். இதிகாச புராணங்கள்ல பார்த்தோம்னாக்க பிராயண ஆத்ம விஷயமாக தான் நிறைய இருக்கும். அது கதையாட்டம் இருந்தாலும் கூட அந்த பிரம்மத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. இப்படி இது எல்லாமே உபபிரம்மணம் பண்றது வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக. இதையும் பெருமாள் தான் அவ வியாசர் மனு முதலியவர்களுடைய ஆத்மாவில் அனுப்பிரவேசம் பண்ணி நமக்கு வெளியிட்டருளுகிறார். இதை கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்பதாக சொல்றார். நியாயஸ்மிருதி பிரபிருதிவிஹி, நியாயஸ்மிருதி பிரபிருதிவிஹின்னு நியாயானுகிரகீத ஸ்மிருதி இத்திஹாச புராணங்களாலேன்னு அர்த்தம். அதாவது ஆர்ஷம் தர்மோபதேசஞ்ச வேதசாஸ்திராவிரோதினா யஸ் தர்க்கேணானுசந்தத்தே சதர்மம் வேத நேதரஹா. அதாவது வேதத்தை விளக்குவதற்காக ஸ்ருதி ஸ்மிருதிகளை, அவற்றுக்கு ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு முரண்பாடில்லாத தர்க்கங்களை கொண்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறானோ, யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் ஸ்ருத்தி அர்த்தத்தை தெரிஞ்சவனாக கருதப்படுகிறான். அதாவது இப்ப இந்த ஸ்ருத்தி அர்த்தங்கள் பிரமாணம், அதுக்கு தகுந்த மாதிரி நாம தர்க்கங்களை லாஜிக்கை அந்த இடத்துல நாம பிரயோகப்படுத்தணும். நம்மளுடைய லாஜிக்குக்கு தகுந்த மாதிரி வேத அர்த்தங்களையோ இந்த மீதி கிரந்தங்கள் மனுஸ்மிருதி இந்த மாதிரி ஸ்மிருதி புற இத்திஹாச புராணங்களுடைய அர்த்தங்களையோ மாத்திக்க கூடாது. அதுல சொல்லியிருக்கிற பொருளுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய நியாயத்தை கொண்டுதான் தீர்மானம் பண்ணணும், சித்தாந்தம் பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்றது. ஸ்மிருதி பிரபிருதி பிஹின்னு சொல்றது, ஸ்மிருதி முதலியவைகள்னாலேன்னு சொல்லி, இதனால ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள் இதெல்லாம் உபபிரம்மணத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் எல்லாத்துக்கும் இதுக்கு தர்க்கமும் காரணம். பூர்வமீமாசை உத்தரமீமாசைன்னு சொல்லச்சே மீமாசா சாஸ்திரமும் அவசியமாக இருந்துருக்கு. அடுத்தது இந்த தர்க்கசாஸ்திரமும் அவசியமாக இருக்கு. இதை கொண்டு இந்த நீதி சாஸ்திரமாக சொல்லப்படுகிற ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி, இப்படி பல ஸ்மிருதிகள்லாம், இதெல்லாம் வந்து இது என்னத்துக்காக சொன்னார்னா, ஸ்ருதிக்கு விரோதமாக இல்லாத ஸ்மிருதிகள்னு சொல்லணும். இது கபில ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மிருதி இருக்கு, அந்த ஸ்மிருதியில சொல்லச்சு சில பொருள்கள்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதமாக இருக்கு. ஆகையால அந்த கபில ஸ்மிருதிக்கு பிராமணியம் கிடையாது. அந்த மாதிரி எந்தெந்த ஸ்மிருதிக்கு பிராமணியம் உண்டுனாக்க, வேதத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்களுக்கு எதிர்மறையாக சொல்லாத ஸ்மிருதிகள் எவை உள்ளனவோ அதுக்கு ஏற்ப செய்யக்கூடிய தர்க்கங்களும் தான் இந்த வேதத்தினுடைய ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு காரணமாக திகழ்கின்றன என்பது. வேதோபிரம்மண விதா உச்சிதை ருபாயை, உச்சிதை ருபாயைன்னு இதுக்கு தகுந்ததான உபாயங்களாலே இந்த மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதிகளை கொண்டு வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும். இதுக்கு ஒரு திருஷ்டார்த்தம் சொல்ற அர்த்தம் சொல்ற, ஸ்ருதி அர்த்தம் அர்த்தமிவ பானுகரை விபேஜு. லோகத்துல ஒரு பொருளை பார்க்கிறோம், இந்த பொருளை பார்க்கச்சே இது குடம்னு சொல்றோம், இது துணின்னு சொல்றோம், இந்த வஸ்து இந்த இது வந்து வெண்மையாக இருக்கு, இது கருமையாக இருக்கு, இது மிருதுவா இருந்துருக்கு, இது வாசனையா இருக்குறது, இப்படி நல்லா சொல்லி சொல்றோம். இந்த ரூப பிரத்யக்ஷம்ன்றது இருக்க, இந்த வஸ்துக்களை பார்க்கச்சு இந்த ரூபம் வஸ்துக்களுடைய ரூப பிரத்யக்ஷத்துக்கு ஆலோக்கம் வெளிச்சம் காரணமாக இருந்துருக்கு. வெளிச்சம் எப்படி வருது, சூரியனுடைய கிரணங்கள்னால வருது. பானுகரம்னாக்க சூரியனுடைய கிரணங்கள்னு அர்த்தம், பானுகரை சூரிய கிரணங்களை கொண்டு.
இந்த சூரியன் இருட்டில் பார்த்தோம்னாக்க எந்த வஸ்துவும் நமக்கு புலப்படாது. சூரிய கிரணங்கள்னால எப்படி வஸ்துக்களினுடைய உண்மை நிலைய வெளிச்சத்தினால உண்மை நிலையை நாம் அறிகின்றோமோ அந்த மாதிரி பெருமாளாலேயே படைக்கப்பட்டவையான ஸ்மிருதி நியாயம் ஸ்மிருதி பிரபிருதிகள் எல்லாம் இதிகாச புராணங்கள் இவைகளினாலேயே ஸ்ருதி வாக்கியங்கள் வேத வாக்கியங்களினுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். யார் அறிந்து கொள்கிறார்கள் என்று கேட்டால் ஸ்வத்பக்தி பாவித விகல்மடசே மோஷிகாஹ. இது எல்லாம் இருந்தாலும் கூட ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் இருந்த ஸ்ருதிகளோ ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்த நிர்ணயம் பண்ணச்சே மீமாம்சா சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் இப்படி எல்லாம் படித்தவனாக இருந்தாலும் கூட ஸ்வத் பக்தி எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி ஆகிற ஒரு தேட்டாங்கொட்ட மாதிரி இந்த பக்தி கணக்கு இருந்ததுன்னாக்கா நம்மளிடத்துல இருக்கக்கூடிய கலக்கத்தெல்லாம் போக்கடிச்சிடும். இப்படி பக்தியினாலே கலக்கம் எல்லாம் போக்கடித்ததாக இருந்துருக்கிற சேமுஷிக்காக அப்படி மகான்கள் அவள்லாம் பெருமாளாலே காண்பிக்கப்பட்ட ஸ்மிருதி ஸ்மிருதிகளை ஸ்மிருதி இத்திஹாச புராணங்களை கொண்டு தர்க்கங்களை கொண்டு ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிற இதிலேருந்து தெரிவிக்கிறது என்னன்னாக்க ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அது எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட பெருமாளிடத்துல பக்தி இல்லாத போயிட்டுனாக்க அந்த ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தம் விளங்கவே விளங்காதுன்றது தான் சத்தியமான ஒரு விஷயம். அதை கொண்டு நாமளும் பெருமாளிடத்துல பக்தி பண்ணி ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கும் விளங்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.